رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் கலாச்சாரங்களில் நடைமுறைகளில் சிறந்த கலாச்சாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கலாச்சாரம் என்றும் இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வினதும் அல்லாஹ்வுடைய தூதரினதும் அனுமதி இல்லாமல் நுழைவிக்கப்பட்ட மார்க்கமல்லாத காரியங்களை மார்க்கம் என்ற பெயரில் செய்யப்படுகின்ற எல்லா காரியங்களும் நூதன அனுஷ்டாண்டங்கள் பிதுஅத்துக்கள் என்றும் பிதுஅத்துக்கள் எல்லாம் வழிகேடுகள் வழிகேடுகள் நாளை மறுமையில் நரகத்துக்கே இட்டுச் செல்லும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய ஒவ்வொரு பிரசங்கத்திலும் ஞாபகப்படுத்தியதை நானும் ஞாபகப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இஸ்லாத்துக்கு எதிரான உலகளாவிய சதிகள் என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நன்றி செலுத்துவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா எங்களுக்கு பல வகைகளிலும் நியமத் செய்திருந்தாலும் கூட இந்த இடத்தில் ஈமானோடு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் ஹிதாயத்தையும் தந்ததற்காக அல்லாஹ்வை நானும் நீங்களும் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே இஸ்லாம் இந்த உலகத்தில் வந்த காலம் தொட்டு இன்று வரைக்கும் பெரும்பான்மை மதங்கள் என்று சொல்லப்படுகின்ற கிறிஸ்துவ மதமாக இருந்தாலும் யூத மதமாக இருந்தாலும் பௌத்த மதமாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் இஸ்லாம் என்கின்ற இந்த மதம் ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் கியாமத்து நாள் வரைக்கும் எதிர்க்கப்படக்கூடிய ஒரு மதமாக இன்று உலகத்திலே காட்சியளிக்கின்றது. ஏனைய மதங்கள் யூத மதங்களாக இருக்கட்டும் கிறிஸ்துவ மதங்களாக இருக்கட்டும் அந்த இரண்டு மதங்களுக்கு மத்தியிலும் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட எல்லா மதங்களாலும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்கப்படுகின்ற ஒரு மதம் மார்க்கம் இருக்குமாக இருந்தால் ஒரு கொள்கை இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாம் மாத்திரம்தான். ஏனென்று சொன்னால் இந்த இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே ஏனைய மதங்களோடு அது நிற்கும் பொழுது கிறிஸ்துவத்தோடு இஸ்லாத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது யூத கொள்கையோடு இஸ்லாத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நிதானமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்ற நிலைக்கு வருகிறான்.
இஸ்லாத்திலே சொல்லப்படுகின்ற அந்த சட்டங்களாகட்டும் அல்லது போதனைகள் வழிகாட்டல்களாக இருக்கட்டும், ஏனைய மதங்களையும் விட ஒரு தனித்துவமான சட்டமாக, மனிதனுக்கு பொருந்தி போகக்கூடிய சட்டமாக இஸ்லாம் அழகாக சில சட்டங்களை சொல்லுகிறது. சில மார்க்கத்தை, சில சட்டங்களை அல்லது சில மதங்களை எடுத்துக்கொண்டால் அது கடவுள் கொள்கையை மாத்திரம் சொல்லும். அந்த மதத்திலே கடவுள் எப்படி இருப்பார் என்பதை மட்டும் சொல்லும். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே இஸ்லாம் மனிதனுடைய எல்லா வகையான பகுதிகளையும் இஸ்லாம் அழகாக உபதேசமாக சட்டமாக பேசுகிறது. இன்னும் சொல்ல போனால் இஸ்லாமா அடுத்த மார்க்கமா என்றும் பொழுது இஸ்லாம் தன்னுடைய சட்டத்திலே தனித்துவமாக இருக்கிறதை போன்றே ஏனைய மதங்களுடைய சிந்தனைகள் எந்த அளவுக்கு மனிதனுக்கு பொருத்தம் இல்லை என்பதையும் இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது. எனவே ஒரு மனிதன், சாதாரணமாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன், பல மதங்களை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது இந்த உலகத்திலே பொருத்தமான, சரியான, உயர்ந்த லட்சியத்தை உடைய ஒரு மார்க்கம் இருக்குமாக இருந்தால் அது இஸ்லாம் மாத்திரம்தான் என்பதை தெரிவு செய்கின்ற காரணத்தால் மற்ற மதங்கள் இஸ்லாமுடைய, இஸ்லாம் என்ற மார்க்கத்துக்கு முன்னால் நிற்க முடியாமல் தோற்று போகின்ற காரணத்தால் தான் ஏனைய மதங்கள் எல்லாம் சேர்ந்து இஸ்லாத்தை எதிர்க்க முயற்சிக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தை பொறுத்த வகையிலே இஸ்லாத்தை அழிப்பதற்காக இந்த உலகத்திலே பல பல சதிகள், பல வேலை திட்டங்கள், பல அமைப்புகள் பல வகைகளிலும் வேலை செய்து வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில சஹாபாக்களை ஹபஷா என்ற நாட்டுக்கு ஹிஜ்ரத்து அனுப்பினார்கள். அந்த காலத்திலே குறைஷிகள் மக்காவாசிகளுடைய அந்த தொல்லை தாங்க முடியாமல் இஸ்லாத்திலே முதல் முதலாக போன ஹிஜ்ரத் ஹபஷா நாட்டுக்கு சென்ற ஹிஜ்ரத். ஹபஷா என்பது இப்பொழுது ஆப்பிரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய எத்தியோப்பியா நாடு. அந்த நாட்டுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சுமார் 70 பேர் கொண்ட ஒரு சபையை, ஒரு கூட்டத்தை ஹிஜ்ரத்துக்காக அனுப்புகிறார்கள். அந்த நாட்டிலே ஒரு மன்னன் வாழ்ந்து வருகிறான். அந்த நாட்டிலே வந்து தங்கிய இந்த முஸ்லீம்களை விரட்டுவதற்காக அந்த மன்னனிடத்திலே போய் ஒரு சமூகம் இந்த மக்களை, இந்த இஸ்லாமியர்களை, சஹாபாக்களை அவர்களிடத்திலே போய் தப்பான சில கருத்துக்களை சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? மன்னரே, உங்களுடைய நாட்டுக்கு ஒரு சமூகம் வந்திருக்கிறார்கள். இவர்கள் அரபியர்கள். இவர்கள் இவர்களுடைய நாட்டிலே தன்னுடைய அண்ணன் தம்பியை பிரித்தார்கள், குடும்பத்தை பிரித்தார்கள். நிம்மதியாக இருந்த ஊரை அவர்கள் பிரச்சனைக்குரிய ஊராக மாற்றினார்கள். எனவே இந்த ஊரிலே நீங்கள் இந்த சமூகத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். எங்களுடைய நாட்டிலே பிரச்சனையை ஏற்படுத்தியதை போன்று இந்த சமூகம் உங்களுடைய நாட்டிலேயும் பிரச்சனையை ஏற்படுத்தும். எனவே இந்த இஸ்லாம், இந்த முஸ்லீம்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க வேண்டாம் என்று அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே ஒரு சம்பவம் நடைபெற்றது. அந்த மன்னன் அந்த இஸ்லாமிய சமூகத்தை, அந்த நாட்டுக்கு வந்த, ஹிஜ்ரத்து வந்த மக்களை வர சொல்லி தன்னுடைய அரண்மனையிலே வைத்து அவர்களிடத்திலே விசாரணை நடத்தினான். அந்த நேரத்திலே அந்த கூட்டத்துக்கு ஜஃபர் இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அவர்கள் தலைவராக இருந்தார்கள். அந்த மன்னர் அந்த சமூகத்தை பார்த்து கேட்டார்கள், உங்களை பற்றி ஒரு தப்பான செய்தியை சொல்லுகிறார்கள். நீங்கள் நாட்டிலே குழப்பம் விளைவித்த சமூகமாம், நீங்கள் நாட்டிலே பிரிவினையை உண்டாக்கிய சமூகமாம். இவ்வாறு ஒரு சமூகமாக இருந்தால் என்னுடைய பூமியிலும் உங்களுக்கு இடம் கிடையாது என்று சொன்னார். அந்த நேரத்திலே அந்த நபித்தோழர் அந்த மன்னரை பார்த்து சில அழகான செய்திகளை சொன்னார்கள். அந்த மன்னர் ஒரு கிறிஸ்துவர். அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த இஸ்லாத்தை பற்றி சொல்லும் பொழுது, யா மலிக் இன்னா குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியத்தின், மன்னரே, நாங்கள் எங்கள் ஒரு ஊரிலே வாழும் பொழுது ஒன்றுமே தெரியாத ஜாஹிலியா கால மக்களாக வாழ்ந்தோம். நஅபுதுல் அஸ்னாம், சிலைகளை வணங்கினோம். வனஅக்குலுல் மைதா, இறந்து செத்துப்போன பிராணிகளை சாப்பிட்டோம். வனஅத்தில் ஃபவாஹிஷ், என்னென்ன மோசமான காரியங்கள் எல்லாம் இருந்ததோ எல்லாவற்றையும் நாங்கள் செய்தோம்.
வனுசுயல் ஜிவார் எங்களுடைய அண்டை வீட்டார்களுக்கு நாங்கள் அவர்களோடு மோசமாக நடந்து கொண்டோம். வயாக்குலுல் கவியு மின்னா அவ்வாயிஃப் எங்களில் பலமானவர்கள் பலமில்லாதவர்களை அநியாயம் செய்து அடந்தேறி வாழ்ந்தார்கள். ஹத்தா பஅஸல்லாஹு இலைனா ரசூலா அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு ரசூலை அனுப்பும் வரைக்கும் எங்களுடைய நிலைமை இப்படித்தான் இருந்தது. அந்த நபி வந்தார், வந்து ஒரு இறைவனை வணங்க சொன்னார், பெற்றோர்களுடைய கடமைகளை பேணச் சொன்னார், எங்களுடைய கற்புகளை பெண்களுடைய கற்புகளை பாதுகாக்க சொன்னார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொன்னார், ஏழைகளுடைய சொத்திலே அநியாயம் பண்ணக்கூடாது என்று சொன்னார், எத்தீம்களுடைய சொத்தை பாதுகாக்க சொன்னார், அண்டை வீட்டாரை பேணி நடக்க சொன்னார். இப்படி சில நல்ல உபதேசங்களை எங்களுக்கு சொன்னதால் அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டதால் இந்த சமூகம் எங்களை எதிர்த்தார்கள் என்று இஸ்லாத்துடைய அந்த தெளிவை, இஸ்லாமி என்றால் ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு பொருத்தம் என்பதை அந்த மலிக் அந்த அரசனுக்கு அந்த நபி தோழர் சொல்ல அந்த அந்த அரசன் அந்த சமூகத்துக்கு அந்த நாட்டிலே இருப்பதற்காக இடத்தை கொடுத்தார்கள். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இஸ்லாம் என்பது அதுதான், ஒரு நேர்மையாக சிந்திக்கக்கூடிய ஒரு மனிதன் இந்த கொள்கையை ஆய்வு செய்யும் பொழுது இது மனிதனுக்கு உகந்த ஒரு மார்க்கம் என்பதை யாராலும் மறுக்க முடியாத அளவுக்கு இருப்பதனால் தான் ஏனைய மார்க்கங்கள், ஏனைய இஸ்லாத்துக்கு எதிரான சக்திகள் இந்த இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக முன் வருகிறார்கள். எப்படி எதிர்த்தார்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்வதற்காக முயற்சி செய்கின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹு தஆலா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போக சொன்னான். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பகிஷரிப்பு செய்தார்கள். சுமார் மூன்று வருட காலம் அல்லாஹ்வுடைய தூதரோடு யாரும் பேசக்கூடாது என்று ஷேபு பனி அபி தாலிப் அபு தாலிபுடைய பள்ளத்தாக்கிலே 3 வருட காலம் உணவு உடை ஒன்றுமே இல்லாமல் அல்லாஹ்வுடைய தூதரை பகிஷரிப்பு செய்தார்கள். காரணம், இஸ்லாம் அழிய வேண்டும். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் மதீனாவிலே இருக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கைக்காக யகூதி சமூகத்தை சந்திக்க போனார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு இடத்திலே உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் திடீரென்று யாருடனும் பேசாமல் திரும்பி மதீனாவை நோக்கி வந்தார். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், உடன்படிக்கைக்காக போனீர்கள், எந்த உடன்படிக்கையும் இல்லாமல் திரும்பி மதீனாவுக்கு வந்தீர்கள், என்ன காரணம் என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உட்கார்ந்து கொண்டிருந்த இந்த இடத்திலே எனக்கு மேலால் ஒரு பெரிய ஒரு பாறாங்கல் இருந்தது, அந்த கல்லை என் தலைக்கு மேலால் உருட்டிவிட்டு என்னை கொலை செய்வதற்காக இந்த யகூதி சமூகம் முயற்சி செய்தது, அல்லாஹ் எனக்கு அதை அறிவித்து தந்தான் என்று இஸ்லாத்தை அழிப்பதற்காக இந்த சமூகம் முன் வந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு சுமார் அல்லாஹ்வுடைய தூதர் உயிர் வாழும் பொழுது 35 யுத்தங்களுக்கு மேலால் யுத்தகலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சந்தித்தார்கள். ஏன் யுத்தகலம்? எப்படியாவது இந்த இஸ்லாத்தை அழிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் முதல் முதலாக சந்தித்த யுத்தம், பெரிய யுத்தம், பத்ர் யுத்தம். சுமார் 313 பேர், 1000 பேரை சந்தித்தார்கள். ஹிஜ்ரி 2 நடைபெற்ற யுத்தம், ஹிஜ்ரி 3 உஹத் யுத்தம், சுமார் 1000 பேர் கொண்ட முஸ்லீம் படை 3000 பேர் கொண்ட அந்நிய படைகளை சந்தித்தார்கள். ஹிஜ்ரி 4 ஹந்தக் யுத்தம், சுமார் 3000 பேர் கொண்ட முஸ்லீம் படை 10000 பேர் கொண்ட அந்நிய படைகளை சந்தித்தார்கள். இப்படி அல்லாஹ்வுடைய தூதரின் வாழ்க்கையிலே சுமார் சின்ன பெரிய என்ற யுத்தத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 35 யுத்தங்களுக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தூதர் யுத்தம் செய்தார். அதிலே 20 யுத்தத்துக்கு மேலால் அல்லாஹ்வுடைய தூதர் தலைமை தாங்கினார்கள். இந்த இஸ்லாத்தை அழிக்க முனைந்தார்கள். அழிந்ததா? இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு இஸ்லாத்திலே முதல் ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அவருடைய ஆட்சி காலத்திலும் எந்தெந்த நாடுகளிலெல்லாம் அந்நிய சக்திகள் இருக்கிறதோ எல்லா நாடுகளும் ஒரே நேரத்திலே இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை அழிக்க முயற்சி செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரின் காலத்திலே இருந்ததையும் விட மிக கடுமையாக அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த ஹலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்தார்கள். 2 ஹலீஃபா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உடைய காலத்தையும் விட கூடுதலாக எதிர்ப்புகளை சந்தித்த ஒரு ஹலீஃபா. அந்த ஹலீஃபாவுடைய காலத்தில் தான் இஸ்லாமிய வெற்றிகள் நாடை கடந்து போனது. நிறைய எதிரிகள்
இந்த இஸ்லாத்துக்கு உருவாகினார்கள். அவருடைய காலத்திலும் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக யுத்தம் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சந்தர்ப்பத்திலே உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அந்த ஆட்சியை பற்றி நன்மாராயமும் ஒரு முன்னறிவிப்பும் செய்தார்கள். அல்லாஹ்வுடைய அதாவது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களோடு சேர்ந்து ஒரு சபையிலே உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யார் இவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது, சாஹிபு சிர், அல்லாஹ்வுடைய தூதரின் இரகசிய தோழர். முனாபிக்குகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் இவருக்கு சொல்லி வைத்திருந்தார். எதிர்காலத்திலே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எப்படி இருக்கும் என்பதை அக்கு வேறு ஆணி வேறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சஹாபிக்கு சொன்னதாக இருந்தால் அது இந்த நபி தோழர் தான். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அளவுக்கு ரகசியமான தகவல்களை ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். அவருக்கு சாஹிபு சிர் என்று பெயர், இரகசிய தோழர். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே அந்த சஹாபியை பார்த்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், யா ஹுதைஃபா, ஹுதைஃபாவே, உங்களில் யாருக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஃபித்னாவை பற்றி சொன்னார், அந்த ஃபித்னாவை பற்றி எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் என்றார். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், உமரே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய குடும்பத்தில் ஃபித்னா ஏற்படும், ஒரு மனிதன் பாதையிலே போகும் பொழுது ஃபித்னா ஏற்படும், ஒரு மனிதனுடைய குழந்தை பாக்கியத்திலே ஃபித்னா ஏற்படும், அவனுடைய சொத்திலே ஃபித்னா ஏற்படும். இந்த ஃபித்னாவுக்கு பரிகாரத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். பாதையிலே போகும் பொழுது தப்பான ஒரு பார்வை வந்தால் அது ஒரு ஃபித்னா, ஆனால் நீ தொழுகின்ற தொழுகை அதற்கு கஃபாராவாக, அதற்கு பாவ மன்னிப்பாக அமையும் என்று சொன்னார். அல்லாஹ் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹுதைஃபா, இந்த ஃபித்னாவை நான் கேட்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு ஃபித்னாவை சொன்னார். அந்த ஃபித்னாவை எப்படி சொன்னார் தெரியுமா? யமூஜு கமௌஜில் பஹர், கடல் அலைகள் எப்படி பொங்கி எழுமோ அது போன்று பொங்கி எழக்கூடிய ஒரு ஃபித்னா இந்த இஸ்லாமிய சமூகத்துக்கு வரும் என்று சொன்னார். அந்த ஃபித்னாவை கேட்கிறேன் என்றார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார், மாலக்கயா உமர், உனக்கு என்ன அதிலே வேலை? உங்களுக்கும் அதற்கும் இடையிலே ஒரு கதவு இருக்கிறது, அதுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இன்ன பைனஹா வ பைனக பாபன், அந்த ஃபித்னாவுக்கும் உங்களுக்கும் இடையிலே ஒரு கதவு இருக்கிறது, அந்த கதவுக்கு உங்களுக்கும் அந்த ஃபித்னாவுக்கும் சம்பந்தம் இல்லை என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டார்கள், அயுக்ஸருல் பாபு அம் யுஃப்தஹ், அந்த பாப், அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? உமர் இப்னு கத்தாப் கேட்ட கேள்வி, அந்த கதவு திறக்கப்படுமா அல்லது உடைக்கப்படுமா? ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், பல் யுக்ஸர், அந்த பாபு உடைக்கப்படும். அல்லாஹ்வுடைய அதாவது ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், அந்த கதவு யார் தெரியுமா? அந்த கதவுதான் நீங்கள். உங்கள் அந்த பாபு உடைக்கப்படும் என்றால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். எப்பொழுது உங்களுடைய கொலை ஆரம்பி நீங்கள் கொலை செய்யப்படுவீர்களோ அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அந்த ஃபித்னா இந்த சமூகத்துக்கு வரும் என்றார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உடைய ஆட்சி காலம் வரைக்கும் இந்த சமூகத்திலே பிரச்சனை இல்லை, ஃபித்னா என்ற பிரச்சனை இல்லை. ஈமானை விட்டு தூரமாக்குகின்ற ஒரு முஸ்லிமுடைய ஈமானுக்கு பயங்கரத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு ஃபித்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உடைய காலத்திலோ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உடைய காலத்திலோ இல்லை. உமர் இப்னு கத்தாபுடைய மரணம் வருகிறது உஸ்மான் இப்னு அஃபானுடைய ஆட்சி காலத்திலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம், மிக பிரமாண்டமான சாம்ராஜ்யம் இரண்டாக பிரிந்த வரலாறை பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் படிக்கிறோம். உஸ்மான் இப்னு அஃபானுடைய கொலை எப்பொழுது நடைபெறுகிறதோ அப்பொழுதுதான் இந்த சமூகத்திலே ஃபித்னா என்ற அந்த குழப்பம் இந்த சமூகத்திலே ஆரம்பித்தது. அந்த கொலை யார் செய்தார்கள்? வரலாறு தெளிவாக சொல்லுகிறது, யகூதிகளுடைய திட்டம். அந்த யகூதிகள் யாரை வைத்து செய்தார்கள்? இஸ்லாமியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு சமூகத்தை வைத்து இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தின் மூன்றாவது ஹலீஃபாவை கொலை செய்த அந்த நிமிடத்திலே இருந்து இந்த சமூகத்திலே பிரச்சனை ஆரம்பித்தது. அந்த கொலை சம்பவத்தோடு தான் இந்த சமூகத்திலே ஜமல் என்ற ஒரு யுத்தம் ஏற்பட்டது. இந்த சமூகத்திலே சிஃபீன் என்று ஒரு யுத்தம் ஏற்பட்டது. சுமார் ஆயிரக்கணக்கான முஸ்லிம் உயிர்கள்
அந்த யுத்தங்களிலே பலியாகியது. அந்த யுத்தத்தை பற்றி பேசவில்லை. என்ன சொல்ல வருகிறேன் என்றால், இந்த சமூகத்திலே ஃபித்னா ஆரம்பித்ததற்குரிய காரணம், இஸ்லாமியர்களை முஸ்லிம்களை யுத்த முனையிலே சந்திக்க முடியாமல், அது சின்ன படையாக இருந்தாலும் அது சிறியொரு படையாக இருந்தாலும், எவ்வளவு பிரமாண்டமான படைகள் வந்து யுத்த களத்திலே இந்த இஸ்லாமிய சமூகத்தை சந்திக்க முயன்ற போதும் அவர்களால் இஸ்லாத்தை அழிக்க முடியாமல் போனதன் காரணமாக அந்த சமூகம் என்ன யோசித்தது என்றால், இஸ்லாமியர்களை துண்டாடுவதாக இருந்தால், இஸ்லாத்தை அழிப்பதாக இருந்தால் யுத்த களத்திலே அந்த சமூகத்தை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் காலத்துக்கு காலம் இந்த இஸ்லாமிய சமூகம் நல்ல பல வீரர்களையும் தலைவர்களையும் தந்து கொண்டே இருந்தது. எந்த அந்நிய சக்திக்கும் அடங்காத ஒரு வீரமான ஒரு சமூகமாக இஸ்லாமிய சமூகம் இருந்ததால், யுத்த களத்தை ஆயுத முனையிலே இந்த இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் அழியாது என்பதை உணர்ந்த எதிரிகள் இரண்டாவதாக எடுத்த ஸ்டெப் என்ன ஸ்டெப், இந்த இஸ்லாமிய சமூகத்தை பிரித்து ஆள வேண்டும். இந்த இஸ்லாமிய சமூகத்தை நாங்கள் துண்டாடுவதாக இருந்தால் இது ரெண்டு கோஷ்டிகளாக பிரிய வேண்டும் என்பதற்காக முதல் முதலாக இஸ்லாமியர்களுடைய ஒற்றுமையிலே கை வைத்ததன் விளைவாகத்தான் உஸ்மான் இப்னு அஃபானுடைய கொலையோடு சேர்ந்து, அந்த ஷஹாதத்தோடு சேர்ந்து இஸ்லாமிய சமூகம் ஒரு கூட்டம் இந்த இஸ்லாமிய சமூகத்திலே உருவாகியது. யார் அவர்கள்? அவர்களுக்கு பின்னால் இருப்பவர்கள் யகூதிகள், இஸ்லாமியுடைய எதிரிகள், இஸ்லாத்துடைய எதிரிகள். காலப்போக்கிலே இந்த இஸ்லாமிய சமூகத்திலே இன்னும் பல பிரச்சனைகள் உருவாக ஆரம்பித்தன. அதற்குரிய காரணம் என்ன? அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய தலைப்புடைய மிக முக்கியமான ஒரு பகுதி நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாமிய சமூகத்திலே எப்படி ஷியா என்ற ஒரு சமூகம் உருவாகியதோ, எப்படி முஅ்தஸிலா என்ற ஒரு சமூகம் உருவாகியதோ, எப்படி ஹவாரிஜ் என்ற ஒரு சமூகம் உருவாகியதோ, அது போன்று இஸ்லாத்தின் அடிப்படையிலே கை வைக்கின்ற ஒரு சமூகம் சுமார் 500 வருடத்துக்கு முன்னால் இயக்கமாக சேர்ந்து இந்த உலகத்திலே இன்று வரைக்கும் வேலை செய்து வருகிறார்கள். யார் அவர்கள்? சில நேரம் இலங்கை நாட்டுக்கு அந்த சமூகம் அறிமுகம் இல்லை, இந்தியாவுக்கும் அது அறிமுகம் இல்லை, தமிழ் உலகத்திலே தமிழிலே இஸ்லாம் அதாவது இஸ்லாமியர்களுக்கு மத்தியிலே அந்த சமூகம் அறிமுகம் இல்லை. காரணம், அந்த சமூகத்துடைய தாக்கம் இந்த நாட்டிலோ இந்தியா நாட்டிலோ சுமார் 4 வருடத்துக்கு முன்னால் இருந்து அவர்களை பற்றிய தாக்கம் இந்த சமூகத்திலே இல்லை. ஆனால் உலகத்திலே மிக கொடூரமான ஒரு சமூகம், இஸ்லாத்துடைய எதிரிகள் என்று சொல்லுகின்ற அளவிலே முதலிலே பட்டியல் படுத்த முடியுமான ஒரு சமூகம் தான் அந்த சமூகம். அரபு நாட்டிலே இவர்களுடைய தாக்கம் மிக மிக ஆழமாக இருக்கிறது, யூரோப் நாடுகளில் இவர்களுடைய தாக்கம் மிக ஆழமாக இருக்கிறது. இவர்களுக்கு அரபியிலே அல் முஸ்தஷ்ரிகூன் என்று சொல்வார்கள், இங்கிலீஷிலே சொல்வதாக இருந்தால் ஓரியண்டலிசம், ஓரியண்டலிஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு சமூகம். மேற்கத்திய நாடுகளிலே இருந்து அரபு நாடுகளுக்கு கூலிப்படையாக வந்த ஒரு சமூகம் இன்னும் இருக்கிறார்கள். இவர்களுடைய இயக்கம் சுமார் 500 ஆண்டுகளுக்கு முன்னால் உருவாக்கப்பட்டது. இந்த இயக்கத்தை உருவாக்குவதற்காக மிக பிரதானமான உலகத்திலே 4 நாடுகள், ஒன்று இத்தாலி, இன்னொன்று பிரான்ஸ், இன்னொன்று போர்த்துக்கல், இன்னொன்று நான் நினைக்கிறேன் அமெரிக்கா அல்லது லண்டன். இந்த 4 நாடுகளும் இந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு மிக பாடுபட்டார்கள். என்ன செய்தார்கள்? நல்ல திறமைசாலிகளை கிழக்குக்கு அதாவது அரபு நாடுகளுக்கு, குறிப்பாக ஈஜிப்ட், லெபனான், பலஸ்தீன், சிரியா போன்ற நாடுகளுக்கு இந்த சமூகம் வந்து அந்த அரபிகளுடைய மொழியை படித்தார்கள், அரபிகளுடைய கலாச்சாரத்தை படித்தார்கள். எந்த அளவுக்கு மொழியை படித்தார்கள் என்றால், அரபிகளையும் விட இலக்கணத்திலே துறை போன புத்தகங்கள் இவர்கள் எழுதிய புத்தகங்கள் இருக்கின்றன. படித்த மாணவர்களுக்கு, மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்களுக்கு இவர்களை பற்றி தெரியும். சில நேரத்திலே சில அரபு மதரசாக்களிலே இவர்களுடைய புத்தகம் அவர்களுக்கே தெரியாமல் சில புத்தக லிஸ்டுகளிலே இவர்களுடைய புத்தகம் இருக்கின்றன. யார் இவர்கள் என்றால், இவர்களை கிழக்கத்தேதியவாதிகள் என்று தமிழிலே சொல்லலாம். ஓரியண்டலிஸ்ட், நீங்கள் இன்டர்நெட்டில் போய் சர்ச் பண்ணி பார்த்தா இவர்களை பற்றி முழுமையான தகவல் உங்களுக்கு அழகாக படித்துக் கொள்ளலாம். ஒரு அறிமுகம் தான் சொல்லுகிறேன். அதாவது இஸ்லாத்தை எதிர்ப்பதற்காக, இஸ்லாத்துடைய அடிப்படையை தகர்ப்பதற்காக, இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழக்கூடாது என்பதற்காக
தன்னுடைய முழு முயற்சியாக ஈடுபடுகின்ற ஒரு சமூகம். இவர்கள் இவர்களுக்காக அந்தந்த நாட்டு தூதுவர் ஆலயங்கள் மிக கடுமையாக மிக ஆழமான சக்தியாக அவர்களுக்கு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திலே மிக முக்கியமான நபர்கள் இன்னும் சில அரபு பல்கலைக்கழகங்களிலே பாடம் நடத்துகின்ற லெக்சர் செய்கின்ற ப்ரொஃபஸர்களாக இன்னும் உலகத்திலே இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால், சில அறிஞர்கள் இவர்களால் எழுதப்பட்ட சில புத்தகங்களிலே இவர்களுடைய கருத்திலே ஈர்க்கப்பட்டு அவர்களை தெரியாமலே இந்த கருத்துக்கு உள்வாங்கப்பட்ட சில அறிஞர்களும் இஸ்லாமிய வரலாறுகளே இருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, உதாரணத்துக்கு சொல்கிறேன், எந்த அளவுக்கு இவர்கள் திட்டம் போட்டு செயற்படுகிறார்கள் என்றால், அரபு மதரசாக்களிலே ஒரு புத்தகம் இருக்கிறது, எல்லா மதரசாக்களிலும் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். அந்த புத்தகத்தோட பேர் அல் முஜமுல் முஃபஹரிஸ், அதாவது ஒரு டிக்ஷனரி, ஒரு 14 பக்க பாகங்களை கொண்ட ஒரு புத்தகம். இதனுடைய எழுத்தாளரை எடுத்து பார்த்தால் அவருடைய பேர் வின்சன். அவருடைய ஊர் நான் நினைக்கிறேன் போர்த்துக்கல் அல்லது போர்த்துக்கல். வின்சன் 14 பாகங்களை கொண்ட அரபு புத்தகம் அல் முஜமுல் முஃபஹரிஸ். என்ன புத்தகம்? அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸ் கிரந்தங்கள் 6, அதாவது சிஹாவு சித்தான்னு சொல்லுவோம், புகாரி முஸ்லிம் அபு தாவூத் இப்னு மாஜா திருமிதி நசை, இது அஹமத் இப்னு ஹம்பலுடைய முஸ்னத் அஹமத். இது போன்ற ஹதீஸ் கிரந்தங்களை எடுத்து அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸை ஒரு டிக்ஷனரியாக அவன் உருவாக்கினான். அதாவது சலா என்ற ஒரு வார்த்தையை எடுத்துக்கொள்ளும் தொழுகை, இந்த சலா என்ற வார்த்தை இந்த எல்லா புத்தகங்களிலும் எந்தெந்த இடத்திலே வருகிறது, என்ன இலக்கத்திலே வருகிறது, எந்த சஹாபி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார் என்ற ஒரு டிக்ஷனரியை தயாரித்தான். எதற்காக? அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையிலே முரண்பாடு இருக்கும், அதை தேடி அல்லாஹ்வுடைய தூதரின் வார்த்தையை கொச்சைப்படுத்துவதற்காக செய்த முயற்சி கொச்சைப்படுத்த முடியவில்லை. ஆனால் முஸ்லிம்களுக்கு அது பிரயோஜனமாக அமைந்தது. இப்ப இன்டர்நெட் இருக்குது, பட்டனை தட்டினா எத்தனை ஹதீஸும் வரும். இன்டர்நெட் இல்லாத காலத்தில் ஒரு டிக்ஷனரி இருக்குமாறு தான் நாங்களும் அந்த புத்தகத்தை புரட்டினோம். ஏ புரட்டினோம்? அவசரமாக ஒரு ஹதீஸ் எத்தனை இடத்துல வாரந்து தேடி கொள்றது கஷ்டம், அந்த புத்தகத்தை புரட்டினா தெளிவாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதரின் தொழுகையை பற்றி தேட வேண்டுமா? அந்த புத்தகத்திலே டிக்ஷனரியிட அந்த லிஸ்டுக்கு போனா 6 கிரந்தங்களையும் ஒரே நேரத்தில் பார்த்தமாயிருக்கும். யார் இவரு? இவரை சர்ச் பண்ணி பார்த்தா இவர் இஸ்லாத்துக்குள்ள ஒரு கூலிப்படையாக வந்த ஒரு ஆள். இதே நேரத்தில் அண்மையிலே நடந்த ஒரு சம்பவம், அண்மை என்றால் சுமார் ஒரு 20 வருடத்துக்கு முன்னால், ஒரு யூனிவர்சிட்டியில இந்த இனத்தை சேர்ந்த இந்த ஓரியன்டலிஸ்டை சேர்ந்த ஒரு 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 ப்ரொஃபஸர் தன்னுடைய மாணவருக்கு பாடம் நடத்துகிறார். இவர்களுடைய கூலியே, இவர்களுடைய தொழில் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரின் இந்த மார்க்கத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்தி இதை இல்லாமலாக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனை. எந்த அளவுக்கு இவர்கள் வேலை செய்கிறார்கள் என்றால், ஒரு மாணவர் சமூகத்திலே பாடம் நடத்தும் பொழுது இஸ்லாத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி? இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் வந்து எந்த அளவுக்கு பெருமதியானது என்று கேட்டு சொல்லிவிட்டு அவரே சொல்லிவிட்டு இஸ்லாத்துடைய பெருமதியை சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். மாணவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், உங்களோட கையில பெருமதியான ஒரு டைமண்ட், பெரிய ஒரு டைமண்ட் கல் ஜெம் இருக்குது, இதை நீங்க யார்கிட்டயாவது கொடுத்து பாதுகாக்கணும், யாருக்கிட்ட கொடுப்பீங்க? கேள்வி கேட்டுட்டு அவரே பதில் சொல்றார், கொடுக்கறதுக்கு முன்னுக்கு ஒன்றுக்கு 10 தடவை 100 தடவை யோசிப்பீங்க, நான் யார்கிட்ட கொடுக்க போறேன், இதை பாதுகாக்க கேளுமா, அவருக்கு அந்த சக்தி இருக்குதா, அந்த வளம் இருக்குதா, எல்லாம் சிந்திச்சுட்டு தான் நீங்க இந்த டைமண்ட் அவரோட கையில கொடுப்பீங்க, அப்படிதானே? ஏன்னா அந்த பொறுமதி உங்களுக்கு தெரியும். மாணவர்களாம், நீங்க செல்ற தியரி சரி என்றார். அப்படியா? அதையும் விட பெருமதியான ஒரு மார்க்கம் இஸ்லாம். எவ்வளவு பெருமதியான மார்க்கம்! ஏற்கனவே இஸ்லாத்துடைய பெருமதியை அவர் தர்க்க ரீதியாக நிரூபிச்சிட்டார். எவ்வளவு பெரிய மார்க்கம் இது! இந்த மார்க்கம் ஆரம்பத்தில் யார்கிட்ட அல்லாஹ் கொடுத்தா? யார இந்த வரலாறு? உம்மி சமூகம், படிப்பறிவில்லாதவர்கள், ஜாகிலியா சமூகம் என்று சொன்னானோ அந்த சமூகத்தில் கொண்டு போய் இதை கொடுத்தான் பாதுகாக்க சொல்லி.
பாதுகாத்திருப்பாங்களா இல்லையா? அதாவது சந்தேகம், லொஜிக், தர்க்கம். இந்த சமூகத்தை யாரிடம் வைத்து பாதுகாத்தான்? எங்களுக்கு வரத்துக்கு முன்னால, மொடர்ன் உலகத்துக்கு வருவதற்கு முன்னால, பாதுகாப்பெல்லாம் உயர்ந்த உச்சகட்டத்தில் நிற்கக்கூடிய இந்த காலத்துக்கு வரத்துக்கு முன்னால, எழுத்தறிவில்லை, எழுறத்துக்கு வசதி இல்லை, பாதுகாக்கிறதுக்கு முறையே இல்லாத ஒரு உம்மி சமூகம் என்று எந்த வரலாறு இஸ்லாமிய சமூகம் சொல்லுதோ அந்த உம்மி சமூகத்திட்ட கொண்டு போயிட்டு இந்த குர்ஆனையும் அல்லாஹ்வுடைய வேதத்தையும் சுன்னாவையும் பாதுகாத்ததாக சொல்றாங்களே, சரியா இது என்று கேட்டான். இதென்ன இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி இஸ்லாத்திலே சந்தேகத்தை ஏற்படுத்துவதற்காக இவர்கள் இது போன்ற நிறைய சந்தேகங்களை ஏற்படுத்திய புத்தகங்கள் இன்று வரலாறிலே இலங்கையில் கூட அரபு வடிவத்திலே இருக்குது, ஆங்கில வடிவத்திலே இருக்குது, இன்னும் தமிழிலே வரவில்லை. அதனாலதான் இந்த சமூகத்தில் அந்த தாக்கம் இல்லை. எந்த அளவுக்கு என்றால், சில ஹதீஸ், அதாவது இவர்களுடைய முயற்சி என்னன்னா குர்ஆன் எடுத்தாங்க, ஆய்வு செஞ்சான், ஆய்வு செஞ்சு பார்த்தா சில புத்தகங்கள் எழுதினான், ஆனா சமூகத்தில் அது எடுபடவே இல்லை. குர்ஆனிலே 20 இலக்கண பிழையில் ஒரு புத்தகம் எழுதினான். அந்த புத்தகத்துக்கு நிறைய பேர் பதில் சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய கிருபையினால், அந்த புத்தகம் இந்த சமூகத்தில் எடுபடவே இல்லை. குர்ஆனை ஆய்வு செய்து பார்க்கிறான். நீண்ட வரலாறு, இந்த ஒரு சந்தர்ப்பத்திலே மிக நீளமாக அதை சொல்ல முடியாது, இருந்தாலும் சொல்லுகிறேன் சுருக்கமாக. உங்களுக்கு தெரியும், டென்மார்க் நாட்டிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேலி சித்திரம் வரைந்தார்கள் 2004. அந்த கேலி சித்திரம் வரைந்த சமூகம் யார்? அது இந்த சமூகம் தான், இந்த ஓரியன்டலிஸ்ட், கிழக்கத்தேதியவாதிகள். அல்லாஹ்வுடைய தூதரை கொச்சைப்படுத்துவதற்காக எடுத்த முயற்சி, அதுவும் தோல்வி, தோத்தது உலகத்திலே. ஆனா சில நேரத்தில் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்த வரலாறும் இருக்கிறது. என்ன செஞ்சா, அதிலே இருந்த ஒரு டாக்டர் காலாகாலம் தன்னுடைய பத்திரிகையிலே இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தி எழுதி வந்தான். ஒரு நாள் குர்ஆனை எடுத்து ஆய்வு செய்கின்ற சந்தர்ப்பத்திலே, ஆய்வு எதற்காக? இஸ்லாத்தை படிப்பதற்காக அல்ல, தன்னுடைய ஆர்டிக்கல்லே கொச்சைப்படுத்துவதற்காக ஒரு வசனத்தை எடுத்தான். சூரா யாசின், அல்யௌம நக்திமு அலா அஃவாஹிஹிம் வதுக்கல்லிமுன ஐதீஹிம் வதஷஹது அர்ஜுலுஹும். என்ன அர்த்தம்? இன்றைய நாள், மறுமை நாளை பற்றி பேசுகின்ற ஒரு வசனம். இன்றைய நாள் நாங்கள் உங்களுடைய வாய்க்கு சீல் போட்டு விடுவோம், வாய் பேசாது. துக்கல்லிமுன ஐதீஹிம், அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய கை என்னோடு பேசும், உங்களுடைய கால் எனக்கு சாட்சி சொல்லும் என்று பேசக்கூடிய வசனத்தை எடுத்து தனக்கு ஒரு பொறி கிடைத்து விட்டதாக தன்னுடைய ஆர்டிக்கல் எழுதுறா. இஸ்லாமியர்கள் நம்புகின்ற இறைவன் என்ன செய்யறா, உலகத்தில் சாத்தியம் இல்லாத பொய்யை சொல்லுகிறான். என்ன பொய்? அது எப்படி அப்பா கை பேசுறது, அது எப்படி கால் பேசுறது என்று குர்ஆன் வசனத்தை நையாண்டி பண்ணி எழுதினான். காலம் போனது, இவன் ஒரு டாக்டர், இவருக்கு மனிதனுடைய உருவாக்கத்தை, தாயுடைய வயிற்றிலே மனிதனுடைய உருவாக்கத்தை ஆய்வு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்த நிலை வந்தது. மனிதனுடைய உருவாக்கம் தாயுடைய வயிற்றிலே எப்படி இருக்கும் என்பதை ஆய்வு செய்தான். 9வது மாதம், 8வது மாதம், 7வது மாதம், 6வது மாதம் இப்படி எப்படியெல்லாம் குழந்தை வளர்ந்து என்னென்ன கட்டங்களை தாண்டுகிறது என்பதை ஆய்வு செஞ்சு கொண்டு வரும் பொழுது, ஒரு மனிதனுடைய உருவாக்கத்துடைய ஆரம்பம் என்ன? ஒரு ஆணுடைய ஒரு விந்து துளி. அந்த விந்தை ஆய்வு செய்கிறான். அந்த விந்து என்பது, ஒரு துளி விந்து என்பது கோடிக்கணக்கான செல் என்ற உருவத்தை சேர்ந்த ஒரு கோர்வை தான் விந்து. நீங்கள் படங்களிலே பார்ப்பீர்கள், மீமா இருக்கும். அந்த செல் என்ற உருவத்தை கொண்ட, கோடிக்கணக்கான செல் என்ற உருவத்தை கொண்ட ஒரு விந்து துளி தான் ஒரு மனிதனுடைய உருவாக்கம். இந்த செல் என்ற உருவத்தை ஆய்வு செய்கிறான். இந்த உருவத்தை ஆய்வு செய்யும் பொழுது சுபஹானல்லாஹ், அந்த உருவத்துக்குரிய சக்தி என்னது என்று பார்த்தா, அது ஒரு உருவம். ஆனா ஒரு மனிதனுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய உறுப்புகள், கையாக இருக்கட்டும், காலாக இருக்கட்டும், கண்ணாக இருக்கட்டும், மூக்காக இருக்கட்டும், நாக்காக இருக்கட்டும், எல்லா உறுப்புகளையும் ஒன்று சேர்த்த ஒரு உருவம் தான் அது. அதாவது விளங்குகின்ற வகையில் சொல்வதாக இருந்தால், ஒரு செல்லுக்கு பார்க்கின்ற சக்தியும் இருக்கிறது, கேட்கின்ற சக்தியும் இருக்கிறது, பேசுகின்ற சக்தியும் இருக்கிறது. எல்லா உறுப்புகளும் சேர்ந்து செய்யக்கூடிய எல்லா சக்திகளும் அடங்கிய ஒரு உயிரினம் தான் அந்த செல். அந்த செல் எப்பொழுது வளர்ந்து 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 பெரிசாகி அந்த செல் கண்ணாக வளர்ந்தால் மற்ற சக்திகளை இழந்து கண் செய்கின்ற வேலையை மாத்திரம் செய்யும். அந்த செல்
பல பல செல்லுகளை சேர்ந்ததான் ஒரு மனிதனுடைய உருவாக்கம். ஒரு செல் வளர்ந்து 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 அது காதாக வளர்ந்தால், காதாக வளரும் பொழுது மற்ற சக்திகளை அது இழந்துவிடும். காது கேட்குகின்ற அந்த பகுதியை மட்டும்தான் செய்யும். என்ன செஞ்சா இவருக்கு ஞாபகம் வருகிறது, அல்லாஹ் ஒரு இடத்துல என்னோட கைவேசம் என்று சொன்னானே, இதை நான் நையாண்டி பண்ணினேனே, இது அர்த்தம் என்ன? அந்த மறுமை நாளில் அல்லாஹ் கையை கையென்ற நிலையிலே வைத்து பேச வைக்க மாட்டா, அது செல்வடிவத்தில் மாறினால் இந்த கைக்கு பேசுகின்ற ஆற்றல் வரும். இந்த கால் செல்வடிவத்தில் மாறினா அது இந்த கால் பேசுகின்ற ஆற்றல் வரும் என்று தன்னுடைய ஆய்வை புதுப்பித்து தான் இஸ்லாமியனாக அறிவித்தான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இஸ்லாத்தின் அடிப்படைகளை தகர்ப்பதற்காக முயற்சி செய்த ஒரு கூட்டம் இந்த ஓரியண்டலிஸ்ட் என்ற கூட்டம். இவர்கள் இன்றும் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்காக தூதுரல் ஆலயங்களிலே, எம்பசிகளிலே பிரமாண்டமான பணங்கள் பரிமாறப்படுகிறது. இவர்களுடைய மிக முக்கியமான நோக்கம் அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸ்களிலே கைவித்தார்கள். குரானை எடுத்து ஆய்வு செய்தார்கள், ஹதீஸை எடுத்து பார்த்தார்கள், தன்னுடைய சிந்தனையை உள்நுழைவிப்பதற்காக ஓர் போதுமான அவர்களுக்கு வசதியாக அமைந்தது அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸ். ஆனால் அன்று முதல் இன்று வரை இந்த ஹதீஸை அவர்கள் எந்தெந்த ஹதீஸ்களை எல்லாம் எடுத்து விமர்சிக்கிறார்களோ எல்லா ஹதீஸ்களுக்கும் உலமாக்களால் அல்லாஹு தஆலா பதில் சொல்லி வாயடைக்க வைத்திருக்கிறான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்கள் பாத்திரத்தில் கொசு விழுந்தால், ஈ விழுந்தால் அதை அமிழ்த்து விட்டு வீசி விட்டு நீங்கள் குடியுங்கள் என்றார்கள். சொன்னார்கள், என்னது கொசுவே ஏற்கனவே நஜீஸ், அதை இன்னும் அமிழ்த்த சொல்லுகிறாரா இந்த இஸ்லாம்? இது என்ன கேலி கூத்தா இல்லையா என்று அல்லாஹ்வுடைய தூதரின் ஹதீஸ்களை கொச்சைப்படுத்தினார்கள். அதே நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களையும் அவர்கள் கம்பேர் பண்ணி சில விமர்சனங்களை சொன்னார்கள். அபூபக்கர் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக வந்த காலத்திலிருந்து அவர் இஸ்லாத்தில் இருக்கிறார். அவர் அறிவித்த ஹதீஸ் 143. அபூ ஹுரைரா ஹிஜ்ரி 8 இஸ்லாத்துக்கு வந்தால் 3.5 வருடங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரோடு இருந்தார். அவர் அறிவிக்கிற ஹதீஸ் 3000 தாண்டிவிட்டது. அபூ ஹுரைரா என்ன ஹதீஸ் மெஷினா என்று எழுதியிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த சாப்பிட்ட உடனே விரலை சூப்ப சொன்னார்கள், அந்த ஹதீஸை கொச்சைப்படுத்தினார்கள். இப்படி இந்த ஹதீஸ்கள் எங்கள் நடைமுறைக்கு சாத்தியமில்லை, இது எங்களுக்கு ஒத்து போகவில்லை என்ற தேவையில்லாத சந்தேகத்தை முதல் முதலாக இந்த சமூகத்திலே கொண்டு வந்த சமூகம் இந்த ஓரியண்டலிஸ்ட் என்ற மேற்கு கிழக்கு தேவாதிகள். இவர்களுடைய புத்தகம் அரபியிலே இருக்கிறது. இன்று தமிழ் உலகத்திலே இருக்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியிலே சுமார் 4 காலத்துக்குள் இந்த சிந்தனை உருவெடுத்திருக்கிறது என்ற அபாயம்தான் இந்த தலைப்புடைய நோக்கம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று தமிழகத்துக்கு மத்தியிலே பேசப்படுகிற இந்த ஹதீஸ்கள் எல்லாம் விமர்சனம் செய்யப்படுகிறதோ அது ஏற்கனவே அந்த சமூகத்துடைய கையிலே போய் அவர்கள் திருவிளையாடல் செய்த ஹதீஸ்கள் தான். அவர்கள் என்ன வாதங்களை வைத்து அந்த ஹதீஸ்களை மறுத்தார்களோ, என்ன விமர்சனம் செய்தார்களோ, அதே வாதங்கள் இன்று தமிழகத்திலே தமிழ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலே இருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதனால் தான் சொன்னேன், சுமார் 4 முன்னால் இந்த சமூகத்துடைய தாக்கம் இந்த தமிழுலகத்திலே இருக்கவில்லை. இதற்கு முன்னால் உலகத்திலே இருந்தது. ஆனால் அவர்கள் யார்? அவர்கள் இஸ்லாத்தின் எதிரிகள். அவர்கள் இஸ்லாத்தை குழிதோண்டி புதைப்பதற்காக இன்று வரைக்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சபை. அந்த சபைக்கு பல மில்லியன் கணக்கு ரூபா செலவழிக்கப்படுகிறது என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சமூகத்துடைய ஆழத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்வதாக இருந்தால் இன்னும் நேரம் காலங்கள் தேவை. இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்திலே அந்த சமூகத்தை பற்றி விலாவாரியான தகவல்களை தருகிறேன். அதற்கு முன்னால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி, கபிரிலே முதலாவது எழுப்பப்படுகின்ற நபி, சுவர்க்கத்தை போய் முதலாவது தட்டுகின்ற நபி, தீனமும் கேட்ட துவா, யா முக்கல்லிபல் குலூப் சப்பித் கல்வி அலா தீனிக், இறைவா உள்ளத்தை புரட்டுகிறவனே
உன்னுடைய ஈமானிலே என்னுடைய உள்ளத்தை தரிபடுத்தி வைப்பாயாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பை தேடிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் வழிகட்ட சிந்தனைகளை உள்ள அந்த அந்த கொள்கைகள் எந்த அளவுக்கு இஸ்லாத்தோடு முரண்படுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிறது. எனவே இந்த சபையை பொறுத்த வகையிலே இவர்களை பற்றிய ஒரு விரிவான ஒரு விளக்கம் இன்ஷாஅல்லாஹ் இன்னொரு பயானிலே இன்னொரு உரையிலே நாங்கள் தருகிறோம். அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் இது போன்ற வழிகட்ட அமைப்புகளிலிருந்து பாதுகாத்து நாங்கள் மரணிக்கும் பொழுது ஈமானோடு மரணிப்பதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹு தஆலா துணை செய்வானாக. வாஹிரதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.